நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், ஓணம் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பரிசாக மத்திய அரசு சிலிண்டர் விலையை குறைத்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தவிர மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவோருக்கு கூடுதலாக 200 ரூபாய் மானியம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கூடுதல் மானியத்திற்கான தொகை சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசே நேரடியாக செலுத்திவிடும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் புதிதாக 75 லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்பு மற்றும் முதலாவது சிலிண்டர் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்காக மத்திய பாஜக அரசு விலை குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன.